கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்தினாலே இந்த கிரிமில நிகழ்ச்சி அன்போடு வாழ்த்து வர இருக்கிறேன் இந்த நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு வாரமும் பார்த்து பயன்படுவது குறித்து உங்கள் கடிதங்கள் வாயிலாகவும் தொலைபேசி வாயிலாகவும் நீங்கள் தொடர்பு கொண்டு தெரிவிப்பதன் மூலமாக நாங்கள் அதை அறிந்து கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம் இந்த நம்முடைய நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றுமே கிரீசஸ் வேர்டு என்ற நமது யூடியூப் சேனல்ல பதிவேற்ற செய்யப்படுகிறது நீங்கள் மீண்டும் மீண்டும் பார்த்து பயன்பெறும்படியாக உங்களை அன்போடு கூட நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம் வீட்டில் இருந்தபடியே தபால் வழியில் பைபிள் பாடங்களை படித்து அழகிய சான்றிதழும் முழு வேதாகவும் பரிசாக பெற இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளும்படியாக அன்போடு கூட நாங்கள் உங்களை ஊக்கப்படுத்துகிறோம் நல்லது பிரிய மாணவர்களை இன்றைய நாளிலும் கூட பரிணாம படைப்பாய் என்ற தொடர்ச்சியிலிருந்து முப்பத்தி ஓராது பாடமாக சாராய் மற்றும் ஆகாரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களை கற்றுக்கொள்ள நம்முடைய மனதையும் சிந்தனைகளையும் எண்ணங்களையும் ஆயத்தப்படுத்துவோம் இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருவலாரதிஜி பத்திரிகையின் ஆசிரியரும் ஜீசஸ் ஸ்கூல் ஆஃப் ஆஜர்ஸ் இயக்குனரும் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆத்துமாதய பணி செய்கின்ற போது அவர்கள் பெரிய மாணவர்களே ஆண்டவராய் இயேசு சிவ நாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த கிருபில்ல வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்கள் தொலைபேசி அழைப்புகளுக்காக நீங்கள் எழுதுகிற கடிதங்களுக்காக கத்தருடைய நாமத்திலே உங்களுக்கு நன்றியும் ஆசிர்வாதத்தையும் சொல்லுகிறேன் அருமையானவர்களே தொடக்க நூலாகிய ஆதியாகமம் என்ற நூலினுடைய தொடர் பாடத்தை படித்து கொண்டே வருகிறோம் அதாவது இன்று முப்பத்தி ஓராவது பாடமாக சாரால் மற்றும் ஆகாரை பற்றி ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படியான அந்த ஆபிரஹாம்னுடைய வாழ்க்கையில வந்த சாராய் மற்றும் ஆகார் மற்றும் ஆபிரகாமுடன் கத்தர் செய்து கொண்ட விருத்த சேதன உடன்படிக்கையை பற்றி இன்றைய நாளிலே நாம் தியானம் செய்ய நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக ஆதி ஆகமும் பதினாறாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் வரைக்கும் படித்து பார்க்கும் பொழுது இந்த நிகழ்ச்சிகளை பற்றியும் தேவனுடைய திட்டம் இதில் என்ன இருக்கிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் இந்த சாராலை பற்றியும் சாராயை பற்றியும் ஆகாரை பற்றியும் இந்த விருத்த சேதனத்தை பற்றியும் நான் படிக்கிற இந்த பாடம் மிகவும் முக்கியமானது இன்று ஒரு கிறிஸ்தவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நான் கடந்த பாடத்தில் சொன்னதை போல ஒரு டைப் ஒரு வகையாக அல்லது தேவன் முன்கூட்டியே விளம்பரம் செய்த ஒரு நிகழ்வாக இது இருக்கிறது ஒரு கிறிஸ்தவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையைப் பற்றியும் ஒப்பிட்டு தெரிந்து கொள்ள நம் விசுவாசத்திற்கு இது உதவியாயிருக்கும் ஆனபடியினாலே இதை நாம் கற்றுக்கொள்ள நம்மை கடந்த பாடத்தை நாம் ஒரு ஒரு சிறிய மூன்று குறிப்புகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் நாம் பரிசுத்தமானவர்கள் என்பதால் ரட்சிக்கப்பட்டோம் நாம் விசுவாசிப்பதினால் பரிசுத்தமானோம் விசுவாசம் என்பது நாம் வாழ்நாள் முழுவதும் உள்ள ஒரு உறவு இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் பரிசுத்தமானது நம்முடைய ரிட்சிப்பிலே நாம் பெற்றுக்கொண்ட ஒரு காரியமாக இருக்கிறது பாவ மன்னிப்பு நமக்கு பரிசுத்தத்தை வாங்கி கொடுத்திருக்கிறது பாவ விடுதலையை வாங்கி கொடுத்திருக்கிறது அது இயேசுவனுடைய ரத்தத்தினாலே ஆன ஒரு காரியமாக இருக்கிறது கடவுளுடன் சரியான உறவை துவங்குவதுதான் பரிசுத்தத்தின் துவக்கமாக இருக்கிறது ஆபிரகாம் கர்த்தருடனே சரியான உறவை அவர் துவங்கினார் இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் நாம் பரிசுத்தமாய் இருக்கிறது நம்முடைய நம்பிக்கையினாலே வந்த ஒரு காரியமாக இருக்கிறது ஆபிரகாமும் தேவனை நம்பினான் ஆனபடியினாலே அவன் பரிசுத்தமாய் வாழ்வதற்கான காரியங்களை அவன் செயல்படுத்தினான் நாம் கர்த்தருடன் சரியாகவும் பரிசுத்தமாகவும் இருப்பதற்கு காரணம் இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள விசுவாசத்தினாலே அவர் அதை நமக்கு கொடுக்கிறார் நமக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று கடந்த பாடத்திலே படித்தோம் அது ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணப்பட்டது நமக்கு அது எப்படி என்றால் கிறிஸ்தேசுவிலும் அவருடைய ரத்தத்திலும் வைக்கின்ற நம்பிக்கையானது நாம் சரியாகவும் பரிசுத்தமாகவும் இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது என்பதை ஆபிரகாம் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும் கடவுள் மீது வைக்கின்ற விசுவாசம் என்ற நம்பிக்கையானது அது ஒரு உறவு அது வாழ்நாள் முழுவதும் நமக்கும் அவருக்கும் இடையில் இருக்க வேண்டிய ஒரு தொடர் உறவு அந்த தொடர் உறவு தான் நமக்கு அவர் மீது தொடர்ந்து நம்பிக்கையை கற்பித்து கொண்டே இருக்கிறது குறிப்பாக வசனத்தை படிக்க படிக்க அவர் மீது நம்பிக்கை நமக்கு உருவாகும் ஆபிரகாம் சொன்ன வார்த்தைகளை கேட்க கேட்க அவர் அதை நம்பினார் அந்த நம்பினதை அவர் பயிற்சி செய்தார் அப்பொழுது கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே அவர் செயல்பட்டார் கர்த்தருடனே தொடர்ந்து உறவு காரணம் நம்பிக்கை தான் வாழ்கிற நமக்கு ஒரு பெரிய பாடமாக அமைந்திருக்கிறது அதை நாம் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கின்றோம் பாவ மன்னிப்புக்கு ரட்சிப்புக்கு அடிப்படையானது நம்பிக்கைதான் விசுவாசம் தான் நம்பிக்கை என்பது ஒரு அறிவார்ந்த சம்மதம் மட்டுமல்ல நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதை போல காலமெல்லாம் நாம் அவருடன் தொடர்ந்து வாழ 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 நம்முடைய குணங்களை நாம் மாற்றி கொண்டே வளர்ந்து பெருகி கொண்டே இருப்போம் பரிசுத்தம் நம்ம அதிகமாகிக்கொண்டே கொண்டே இருக்கும் ஒரு சின்ன உதாரணம் திருடாதே அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்கிறோம் ஒருவேளை அந்த குணம் உள்ளவர்களாய் இருந்தோம் என்று வைத்துக் கொள்வோமே இப்பொழுது வசனத்தை கேட்டு நாம் திருந்திருக்கிறோம் இனி செய்ய மாட்டோம் என்று முடிவெடுக்கிறோம் திரும்பி நம்மை அறியாமலே தள்ளாடி விட்டோம் மீண்டும் வசனத்தில் நிலை நிற்பதினாலே வசனத்தை கற்றுக்கொள்வதினாலே என்னுடைய பழைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது இனி நான் தொடர்ந்து கடவுளுக்கு பிரியமான உறவிலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அவரை நான் நம்புகிறேனே என்றால் அவர் செய் என்று சொன்னதை நான் செய்வதில் கவனமாய் இருப்பதும் அவர் செய்ய வேண்டாம் என்று சொன்ன காரியத்தில் நாம் கவனமாய் இருந்து என்னை மாற்றிக் கொள்வதும் நாம் விசுவாசத்தில் கற்று வளர்ந்து விசுவாசத்தில் நிலைத்திருப்பதற்கு காரணமாய் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம் ஆபிரகாமும் சாராயும் இப்படிப்பட்டதான ஒரு உறவை கத்தருடன் வைத்திருந்தார்கள் அது நம்பிக்கை சார்ந்த உறவாக இருக்கிறது அது அவர்களை தெய்வீகமான மக்களாக மாற்றியது என்பதை இந்த பதினேழாம் அதிகாரங்களை படித்து பார்க்கும் பொழுது நம்மாலே கற்றுக்கொள்ள முடியும் பதினாறாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தால் சாராய் ஆபிராமை நோக்கி நான் பிள்ளை பிராதப்படிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார் என் அடிமை பெண்ணோடு சேரும் ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால் சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான் ஆபிராம் காணாந்தேசத்தில் பத்து வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்திலான தன் அடிமை பெண்ணாகி ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள் அவன் ஆகாரோடு சேர்ந்த போது அவள் கற்பந்தரித்தாள் அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள் பிரியமானவர்களே விசுவாசத்தை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் நாம் கற்றுக்கொண்டே இருப்பதை நிறுத்திவிட்டால் விசுவாசம் வளர்வது விருத்தியாவது குறைந்து போகும் என்பதை உங்களுக்கு நான் முதலில் சொன்னேன் அதை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் இந்த சாராயும் ஆபிரகாமும் கர்த்தரை நம்பி வந்தார்கள் அவர்களுக்கு சொல்லுறாரு ஒரு குழந்தையை கொடுக்கறேன் நீங்கள் பெரிய பல தலைமுறைகளை நீங்கள் காண்பீர்கள் உங்கள் சந்ததியின் சந்ததியெல்லாம் பெருகும் வானத்து நட்சத்திரங்களை போல உனக்கு சந்ததி வரும்னு சொல்லி அவர் சொன்னார் அப்ப கடவுளுடைய வார்த்தையை கேட்டாங்க அதை நம்பினாங்க இப்படி இவர்களுடைய வாழ்க்கை இருந்து கொண்டே இருக்கிறது அப்பொழுது கடவுளுக்கு கணக்கு வைக்க ஆரம்பிக்கிறார்கள் கடவுளுக்கு காலம் குறிக்க இவர்களை அறியாமல் ஒரு மனது இவர்களுக்குள்ளே வந்துவிட்டது குறிப்பாக சாராளின் இடத்திலே தான் என்னவென்று இப்பொழுது வாசிக்க கேட்டோம் கடவுள் உனக்கு ஒரு குழந்தை தரேன்னாரே இவ்வளவு நாள் ஆச்சு குழந்தை கிடைக்கலையே நீ என்ன செய்ய என்கிட்ட இருக்கிற வேலைக்காரியில ஒருத்தரை நான் உனக்கு மனைவியாக கொடுக்கிறேன் அவள் மூலமாக நீ ஒரு பிள்ளையை பெற்று எனக்கு கொடு அப்பொழுது நமக்கு சந்ததி கிடைக்கும் அந்த காலத்துல இது ஒரு பழக்கமா இருந்திருக்குது அதை அந்த பழக்கத்தின்படி இவர்களும் செய்திருக்கிறார்கள் தன் கணவனுக்கு இன்னொரு ஒரு பெண்ணை கொடுத்தால் அவள் மூலமாய் கிடைக்கிற பிள்ளைகளை இவங்களுக்கு சொந்த பிள்ளையாக வைத்துக் கொள்வார்கள் அவர்கள் சுதந்திரத்தில் அந்த பிள்ளையை பெற்றெடுத்தவளுக்கு அதுல எந்த பங்கும் இல்லாமல் இருக்கும் சோ அந்த வழக்கத்தின்படியாக இங்கே சாரால் ஒரு முயற்சி செய்கிறார் ஏன் இதை இப்ப இவ்வளவு விளக்கமா நான் பேசுறேன்னா விசுவாசத்தோட ஆரம்பிக்கிற வாழ்க்கையெல்லாம் நல்ல வாழ்க்கை தான் திருமுழுக்கு பெரும்பொழுது ஏசு கிறிஸ்து சொன்னபடி அவர் வசனத்தின்படி வாழ்வேன் அவரை கடவுளுடைய குமார் என்று நான் விசுவாசிக்கிறேன் இனிமேல் என் இதயத்திலிருந்து அவரும் அவருடைய தான் என்னை ஆளும் அதன்படி தொடர்ந்து வாழ்வேன் என்று முடிவெடுக்கிற நாம தொடர்ந்து விசுவாச வாழ்க்கை வாழ முடியாமல் தள்ளாடுவதை நாம் யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் கர்த்தர் குழந்தை தருவார்னு நம்புறாங்க அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை அந்த குழந்தை தருவாருன்னு சொன்னதுக்கு அவங்க ஒரு நேரத்தை குறிச்சாங்க அந்த நேரத்துக்குள்ள அது நடக்கல ஒன்னு கடவுள் மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க இவர்களாக முடிவெடுக்கிறார்கள் நிறைய நேரத்தில் நம்முடைய விசுவாசம் என்பது தொடர் உறவில் இல்லாமல் அவ்வப்பொழுது தள்ளாடி விடுகிறது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே என்பதற்கு இங்கே ஒரு பாடம் இருக்கிறது வேறு ஒரு பெண்ணை தன் கணவனுக்கு கொடுக்கிறார் இது எவ்வளவு தூரம் சரி தவறுன்னு தெரியல என் மனசுக்கு இப்படி படுது ஆபிரகாம் அப்படித்தானே பக்கத்து நாட்டுக்கு போனப்ப அந்த ராஜாவின் இடத்துல இவள் என்னுடைய சகோதரின்னு சொல்லி அவன் எடுத்துட்டு போனப்ப பேசாம விட்டு வச்சான் அப்ப ஒருவேளை ஆபிரகாமனுடைய தவறில் இருந்து இவள் கத்திருக்க கூடுமோ என்று சிந்திக்க வைக்கிறது அவரு அன்னைக்கு அப்படி முடிவெடுத்தாரு இன்னைக்கு கடவுளுடைய திட்டம் நிறைவேற நான் ஒரு முடிவு சொல்லி வேறு ஒருத்தியை தன் கணவருக்கு அவள் சொந்தமாக்க அவள் முயற்சி எடுக்கிறாள் எப்பொழுதுமே கடவுள் ஒன்றை சொன்னால் செய்வார் கர்த்தருடைய சித்த நம் வாழ்க்கையில நிறைவேறும் முடிவெடுத்துட்டா அது எல்லாமே வசனத்தின்படி செஞ்சுக்கிட்டே வரோமான நாம் ரொம்ப கவனமா கவனிக்கணும் நம்பிக்கை என்பது வாழ்நாள் முழுவதும் உள்ள ஒரு உறவாக இருக்கிறது அது வேத வசனத்தினுடைய அறிவின்படி நான் செயல்பட்டு கொண்டே இருக்கிறேனா என்பதை நான் உறுதி செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நமக்கும் கர்த்தருக்கும் இடையிலுள்ள ஒரு உறவாக இருக்கிறது பாருங்க இன்னைக்கு கூட குழந்தை இல்லாட்டி கடவுள் மேல வெறுப்பு வருது சில நேரத்தில் பெற்றெடுப்பதற்காக இன்னொருவரிடத்திலிருந்து வாடகை தாயை போல இருந்து நமக்கென்று ஒரு பிள்ளையை பெற்றுக் கொள்கிற அளவுக்கு இன்றைக்கு உலகத்தினுடைய அறிவு வளர்ந்து போய் கொண்டே இருக்கிறது சரீர ரீதியான எந்த விதமான தவறு இல்லை என்றாலும் பைபிள் முறையின்படியாக இந்த ஆகார இடத்திலே சாரால் எடுத்த முடிவை கர்த்தர் தவறு என்று உணர வைக்கிறார் இவங்க இப்படி கர்த்த கேட்கலாமு அவன் கேட்டு ஆபிரகாமும் முடிவெடுக்கிறான் ஆம் பிரியமானவர்களே நாம் விரும்புவது நடந்தால் கர்த்தர் நம்மோட இருக்கிறார் என்றும் நாம் விரும்பினது நாம் நடக்கவில்லை என்றால் கர்த்தர் கூட இல்லை என்று சொல்வது நம்முடைய விசுவாசத்தை விலைக்கு கொடுப்பதாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம் ஏன் இந்த இடத்துல இதை நாம படிக்க வேண்டியது அவசியமா இருக்குன்னா ஆதி முதல் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்றதான் கடவுள் படைத்தார் அதை ஒரு நாளும் அவர் மாற்றி அமைக்கவே இல்லை அப்ப இந்த ஆதரகாமுக்கு சாராலை தான் அவர் கொடுத்தார் அந்த சாராலின் மூலமாக தான் வாக்குத்தத்தம் உள்ளதை அவர் தருவதாக முடிவெடுத்தார் ஆனால் அதற்குள்ளே அவசரப்பட்டு நாள் ரொம்ப ஆயிடுச்சேன்னு சொல்லி இந்த அம்மா தன்னுடைய விருப்பப்படி முடிவெடுக்கிறார்கள் சோ விசுவாசம் என்பது ஒரு தொடர் உறவு அந்த உறவில ரெண்டு பேரு சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவில ஒருத்தர் முடிவெடுக்கும் பொழுது அது தேவனுடைய திட்டத்தை உடைக்கும் என்பதை மறந்து போய்விட வேண்டாம் அதாவது எளிமையா என்ன சொல்ல வரேன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாச வாழ்க்கை அந்த விசுவாச வாழ்க்கை என்பது ஒவ்வொரு தனி ஆணுக்கும் கர்த்தருக்கும் உள்ள தொடர்பு ஒவ்வொரு தனி பெண்ணுக்கும் இயேசுக்கும் உள்ள தொடர்பு அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில முடிவெடுக்கும் பொழுது நம்முடைய மாம்ச வாழ்க்கையில முடிவெடுக்கும் பொழுது வசனத்தின்படியாக நான் முடிவெடுப்பதை எங்கெல்லாம் தவற விடுகிறேனோ அப்பொழுது என் விசுவாசத்தை நான் விலை கொடுக்க வேண்டி வரும் தேவனுடைய செய்வோம் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம் நினைவு சொல்லுவதை இவைகளோட ஒன்றையும் கூட்டாதே இவைகளிலிருந்து ஒன்றும் நீ எடுத்து போடாதே என்று சொல்லி சொல்லுகிறார் அதுதான் விசுவாசம் அதுதான் வார்த்தை சாராள் தீர்வு காண முயற்சி செய்கிறாள் அவள் சொந்த ஞானத்தின்படி செய்கிறாள் அதனுடைய விளைவு அவள் வேதனைப்படும்படியாக வந்து நிற்கிறது நமக்கு உலகத்துக்குரிய காரியம் கிடைக்கிது வைத்து விட வேண்டாம் என்பதை இவர்களின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் தொடர்ந்து வசனத்தை கவனிக்கலாம் ஐந்தாறாவது வசனம் அப்பொழுது சாராய் ஆபிராமை நோக்கி எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும் என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன் அவள் தான் கர்ப்பவதியானதைக் கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள் கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றால் அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள் உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான் அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள் எப்பொழுதுமே மனிதனுடைய நீதி கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றவே நிறைவேற்றாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் சாராய் கர்த்தரிடத்தில் பேசி பதிலை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக உலகத்தில் என்ன இருக்குது அதே மாதிரி நம்மளும் செய்வோம் என்று அவள் முடிவெடுத்தாள் இவர்களை அழைத்தவர் யார் இவர்களை தெரிந்தெடுத்தவர் யார் இவர்களை பிரித்தெடுத்தவர் யார் இவர்களை பரிசுத்தப்படுத்தியது எது அவருடைய வார்த்தை அப்ப தொடர்ந்து அது செயல்படும் பொழுது இடையிலே உலகத்தை வேடிக்கை பார்த்து சுற்றி இருக்கிறவர்கள் செய்வதை போல செய்யும் பொழுது ஒரு பெரிய விலை கொடுக்க வேண்டியதாய் இருக்கிறது என்பதை இந்த சாராளின் மூலமாக ஆபிரகாமின் மூலமாக இன்று கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிறவர்களுடைய விசுவாசத்திற்கும் கிறிஸ்தவ வாழ்வினுடைய தொடர்புக்கும் நாம் இணைத்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இங்கே இருக்கிறது கடவுள் நம்முடைய தேவைகளை கொடுப்பதாக வாக்கு கொடுக்கிறார் அவர் அவர் சொன்ன வழியிலேயே அதை செய்வார் இங்கே ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் ஒரு குழந்தை பிறப்பு என்பது இயற்கை வழியாக நடக்க வேண்டிய ஒன்று அந்த இயற்கை வழி என்பது அவருடைய சித்தத்தின்படியான ஒன்று இதிலே மனிதனுடைய ஞானத்திற்கு எந்த வேலையும் இல்லை என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது அதாவது என்ன புரிஞ்சு கொள்ள முடியுது என்றால் அவர்கள் ரெண்டு பேருடைய சரீரம் செத்ததை போல இருக்கிறப்ப அவர் ஒரு பெரிய விஷயத்தை கர்த்தர் வெளிப்படுத்த விரும்புகிறார் அவருடைய வல்லமையை அவருடைய சர்வ வல்லமையை அவர் இங்கே வெளிப்படுத்த விரும்புகிறார் மறித்து போன உடலாக இருந்தாலும் அதாவது அவர்களுடைய கரு செத்ததை போல இருந்தாலும் அவராலே அதற்கு உயிர் கொடுக்க முடியும் என்பதை அவர் நிரூபிக்க விரும்பினார் அதற்குள்ளே அவசரப்பட்டு அவர்கள் இங்கே முடிவெடுக்கிறார்கள் கடவுளை தேடி வருகிற ஜனமே கத்துடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற மக்களே தேவனுடைய திட்டத்தை நம்புகிற யாரும் குறுகிய கால தீர்வுக்கு அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் என்பதை உங்கள் மனதில நம்முடைய மனதில நாம் பதிய வைத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் கடவுள் ஒரு திட்டத்தை கொடுக்கும் பொழுது நாம் அதற்கு ஒரு இணைக்கோடாக இன்னொரு திட்டத்தை போடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டாம் அது விசுவாசத்தினாலே உண்டாவது அல்ல என்பதை இது நமக்கு கொடுக்கிறது சரி ஆகாருக்கு நடந்தது என்ன என்பதை நாம் கவனிப்போம் ஏழு எட்டாவது வசனத்தை கவனிக்கலாம் கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நியூரு டன்றையிலே கண்டு சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் என்று கேட்டார் அவள் நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடிப் போகிறேன் என்றாள் பிரியமானவர்களே இப்பொழுது ஆகாருக்கு இங்கே பிரச்சனை ஏற்படுகிறது அங்க ஆபிரகாமோடும் சாராலோடும் இருந்ததை விட்டு அவள் அந்த அவமானத்தை நிமித்தமாக அவள் ஓடுகிறாள் அவள் எந்த ஊர்ல இருந்து அடிமை பெண்ணாக இங்கே இவர்களுக்கு வந்தாலோ அங்கேயே அவள் திரும்பி போக முயற்சி எடுக்கிறாள் நிறைய நேரங்களிலே விசுவாசத்தோடு துவங்கின நம்முடைய வாழ்க்கைய திருமணமோ படிப்போ தொழிலோ வீடு கட்டுவதோ நட்போ நிறைய நேரத்தில் அவசரப்பட்டு நாம் பழையபடி எகிப்திற்கு திரும்பி ஓட முயற்சி செய்கிறோம் ஆகார் அதை சொல்லிக் கொடுக்கிறார் கர்த்தர் ஆகாரை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது அவள் தன்னுடைய வாழ்க்கையில முடிவை மாற்ற வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது ஒன்பதாவது வசனத்தை கவனிக்கலாம் அப்பொழுது கர்த்தரின் தூதரானவர் நீ உன் ஆச்சாரண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிருக்கின்றார் பின்னும் கத்தரி தூதனானவர் அவளை நோக்கி உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன் அது பெருகி என்ன முடியாததா இருக்கும் பின்னும் கத்திரி தூதனானவர் அவளை நோக்கி நீ கிரபவியாக இருக்கிறாய் ஒரு குமாரனை பெறுவாய் கர்த்தர் உன் அங்கலாப்பை கட்டுக்கப்படினால் அவனுக்கு இஸ்வேர் என்று பெரிடுவாயாக இந்த ஆகார் தன் விருப்பப்படி முடிவெடுக்கிறாள் அவமானத்தை நிமித்தமாக வேதனை நிமித்தமாக அவளுக்கு ஏற்பட்ட கொடுமை நிமித்தமாக அவள் ஓட விரும்புகிறாள் கர்த்தர் திரும்பி அங்கேயே போக சொல்லுகிறார் அநேக நேரத்திலே நம்முடைய விசுவாசத்தை வேத வசனம் முடிவு செய்வதில்லை பெரியமானவர்களே நம்முடைய விசுவாசத்தை நம்முடைய சூழ்நிலைகள் முடிவு செய்யும் பொழுது நாம் கர்த்தரை விட்டு ஓடுகிறோம் அப்படி தூரம் போனாலும் கூட அவர் நம்மீது மீது இறக்கம் வைத்து நம்மை சரி செய்ய அவர் விரும்புகிறார் அந்த இடத்திலேயாவது நாம் சரியாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதுக்காக தான் வாரத்துக்கு குறைஞ்சது ஒரு ரெண்டு நாளாவது சபை கூட்டத்துக்கு போகணும் ஞாயிற்றுக்கிழமை தொழுகை இல்லாமல் வேத ஆராய்ச்சிக்கு போகணும் பகலே இரவிலும் நம்முடைய குடும்பங்களிலே குடும்ப ஜபம் நடக்க வேண்டும் பைபிள் வேற குடும்பமாக உட்கார்ந்து வேதம் வாசித்து ஜெபித்து தியானம் பண்ணி படிக்க வேண்டும் விசுவாசம் என்ற உறவு நம் ஒவ்வொருவருக்கும் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் அப்ப இந்த ஆகாருடைய வேதனையை அவர் கேட்டு உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு ஏனென்றால் நான் உன்னுடைய அழுகையை கேட்டேன் என்று அவர் சொல்லுகிறார் நம்முடைய அங்கலாய்ப்பு நேரத்தில் அவமானங்களின் நேரத்தில் கைவிடப்பட்ட நேரங்களிலே குழப்பமடைந்த நேரங்களிலே வசனத்தின் மூலமாக நாம் பேசுகிறதை ஜெபிக்கிறதை நாம் கேட்பதை கர்த்தர் கவனிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் இந்த இஸ்மவேலினுடைய வழி தோன்றலாக ஒரு பெரிய இனம் உண்டாயிருக்கிறது குறிப்பாக அரேபியர்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய கூட்டம் அந்த ஆபிரகாமுக்கு சாராலின் வழியிலே வந்த மகனுக்கு பேர் ஈசாக்கு அவன் மூலமாக வந்தவர்கள் இஸ்ரவேலர் என்று பெரிய கூட்டம் இருக்கிறார்கள் இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் சரி இப்ப இங்கே நாம படிக்கிற காரியம் என்னவென்றால் ஆபரகாமின் சந்ததியாகிய ஈசாக்கியும் ஆபிரகாமின் சந்ததியாகிய இஸ்மவேலையும் பற்றி அல்ல இங்கே சாராலையும் ஆகாரையும் பற்றி ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன வாக்கு பற்றி கட்டளையும் பற்றி நாம் இங்கே படித்துக் கொண்டிருக்கிறோம் பதிமூன்று பதினான்காவது வசனங்களை கவனிப்போம் அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பேரிட்டால் ஆகையால் அந்த துறவு பெயர் லகாய் ரோயி எனப்பட்டது அது காதேசுக்கும் பாரேத்துக்கும் நடுவே இருக்கிறது பிரியமானவர்களே கர்த்தர் கேட்கிறவர் கர்த்தர் பார்க்கிறவர் அந்த வார்த்தைகள் தான் ஒரு விசுவாசியினுடைய விசுவாசத்தை பலப்படுத்த வேண்டியதாயிருக்கிறது பிரியமானவர்களே பதினேழாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வசனங்களை நாம் குறிப்பாக வைத்துக் கொள்ளும் பொழுது அங்கே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறது கர்த்தர் செய்த உடன்படிக்கையை அவர் புதுப்பிக்கிறார் புதுப்பித்து அவர் தன்னுடைய செயல்பாட்டை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் எல்சடா என்னும் நாமம் உள்ள சர்வ வல்லமை உள்ளவர் கொஞ்ச நாள் அமைதிக்கு பிற்பாடு இந்த ஆபிரகாமின் இடத்திலே அவர் பேசுகிறார் மீண்டும் அவன் கீழ்படியாமையிலே விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக சிறிது தாமதத்திற்கு பிற்பாடு அவனிடத்திலே அவர் பேசுகிறார் ஒன்பது பத்தாவது கவனிப்போம் இன்னும் தேவன் ஆபிராமை நோக்கி இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள் எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால் உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் பிரியமானவர்களே மாணவர்களேத்திலே மீண்டும் உறுதி செய்கிறார் அவருடைய வாக்குறுதியை எச்சரிக்கையோட உறுதி செய்கிறார் ஒரு உடன்படிக்கை செய்கிறார் இன்று கிறிஸ்துவுக்குள்ளே வர விரும்புகிற யாரானாலும் கிறிஸ்துவை நம்பி அவரை பின்பற்றி வர விரும்புகிற யாரானாலும் அன்று ஆபரகாமினுடைய தலைமுறையானது விருத்த சேதத்தை சரீரத்தில் செய்ததை போல இன்று புதிய ஏற்பாட்டிலே ஆவிக்குரிய விருத்த சேதனமாகிய திருமுழுக்கின் மூலமாக நாம் அவரிடத்திலே நெருங்கி சேர்கிற உறவை பெறுகிறோம் அந்த திருமுழுக்கின் மூலமாய் வரக்கூடிய அந்த உறவானது நெடுநாள் தொடராக அந்த விசுவாசம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம் பதினேழாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்காவது வசனத்திலே விருத்த சேதனம் கண்டிப்பாக உன் வீட்டுல உனக்கு பிறந்த பிள்ளைகளும் வேலைக்காரருக்கு பிறந்த பிள்ளைகளுக்கும் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது என்றும் உள்ள உடன்படிக்கை என்று ஆபிரகாம் இடத்துல பேசுகிறார் உலகத்துல இருக்க எல்லாத்தையும் எல்லாம் ஆபரக்ட அப்படி உன் வீட்டுல பிறக்கிற ஆண் பிள்ளைகள் செய்யாமல் போனால் உன் கூட்டத்திலிருந்து இருந்து விளக்கப்படுவார்கள் இல்லாமல் போய்விடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆம் பிரியமானவர்களே திருமுழுக்கு என்பது பரலோகத்திற்கு போக விரும்புகிற யாருக்குமே திரும முழுக்கு என்பது தேவனுடைய பிள்ளையாக மறுபடியும் பிறப்பதின் மூலமாக பெறக்கூடிய இந்த ஆசீர்வாதத்தை யாரும் இழக்காமல் இருக்க வேண்டும் என்று கட்டளையாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே இன்று ஆகாரின் மூலமாக சாராளின் மூலமாக நாம் கற்றுக்கொண்டது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கர்த்தருடைய திட்டங்களை மாற்றிவிடக்கூடாது மாற்றி அவர் உறுதி செய்யும் பொழுது அவனை மீண்டுமாக தெளிவாக்கி விசுவாச விலகல் இல்லாதபடி இருக்க விருத்த சேதனத்தை அன்று உடன்படிக்கையாக ஏற்படுத்தினார் இன்று திருமுழுக்கை அவர் ஏற்படுத்தி நாம் திருமுழுக்கு பெற்றிருந்தால் விசுவாச உறவை கடைசி வரைக்கும் வாரத்தின் முதல் நாளிலே திருப்பந்தியின் மூலமாக அதை வெளிப்படுத்துவோம் இல்லை என்றால் பெற்றுக்கொள்ள உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம் கர்த்தர் தாமே அவருடைய சித்தத்திற்குள்ளே அடங்கி நாம் தொடர்ந்து வாழ்வதற்கு வசனத்தின் மூலமாய் நம் விசுவாசத்தில் பெருக உதவி செய்வாராக ஆமே அன்பானவர்களே செய்தியை நீங்கள் கேட்டிருப்பீங்க நிச்சயமாகவே உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கர்த்தர்களுடன் விசுவாசிக்கிறேன் இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்விதான் லகாய் ரோயி என்றால் என்ன அர்த்தம் கீழே மறுபடியும் வாங்க சுடிகிறேன் குறித்து கொள்ளுங்கள் லகாய் ரோய் என்றால் என்ன அர்த்தம் இக்கேள்விக்கான பதிலாக தபால் மூலமாகவோ தொலைபேசி வாயிலாகவோ எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எல்லாம் அல்ல தேவன் நம்மை ஆசிர்வித்து காத்து வழி நடத்துவாராக ஜெபம் செய்வோம் நல்ல பிதாவே உமக்கு சோதனம் உன்னுடைய கிருவிகளுக்கான நன்றி உம்முடைய வழிகள் மிகவும் மதிப்புக்குரியவர்களாக போற்றத்தக்கவைகளாக இருக்கிற தோப்புனே ஆகையிலானே நாங்கள் எங்களுடைய வழிகளை உங்கள் கரத்தில் ஒப்படைத்து நீர் சொல்கின்றபடி நடக்கும்போது அது சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆறுதலையும் விடுதலையும் கொடுக்கும் தோப்பனே சாராய் தனக்கென்று ஒரு புதிய வழியை தேர்ந்தெடுத்து அவள் அடைந்த துன்பத்தையும் துயரத்தையும் நாங்கள் உணர்ந்து பார்க்கிறோம் தோப்பனே நாங்கள் ஞானமுள்ள ஜனங்களாக உங்களுக்கு கீழ்ப்படிந்து எப்பொழுதும் உதவி செய்யுங்க இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுடைய பிள்ளைகள் யாவரோடு உடைய கரம் கொடுக்கட்டும் எல்லா குடும்பங்களிலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் விடுதலையும் பரிசுத்தையும் பரலோக கிருபையும் தந்து தயவாய் வழி நடத்துங்க நீங்கள் நாங்களை தாழ்த்துக்கிறோம் நீங்கள் ஒருவரையும் மையம் படுங்க இயேசு கிருஷ்ண நல்ல பிதாவே வேட்கத்தோடே ஆண்டவா வேறும் கையனாகவும் கண்டு கொள்ள பேரில் வாஞ்சை வைத்திராமல் சோம்பலாய் காலங்கழி தோர நாளில் தூக்கிப்பா நிற்பந்தமாய் தேவரே கை தாங்க சற்றும் சாவு கஞ்சி கலங்கேன் ஆயினும் நான் நீங்கள் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும் சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும் பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும் இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும் மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானார் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்சி புதன் மாலைக்கும் நடைபெறுகிறது அரசு ஆறு சபையில் கலந்து கொண்டு இரையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று மற்றும் ஒன்பது இரண்டு நான்கு நான்கு ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று உள்ள வார்த்தை தபால்பட்டி எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு